பெண்ணலாடை உற்பத்தியில் தனக்கென தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்ட நகரமான திருப்பூர். 40% சிறு குறு பெண்ணலாடை உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டதால் பொலிவு இழந்து காணப்படுகிறது. ஏன் டாலர் நகருக்கு இந்த நிலை தற்போது பார்க்கலாம். அந்நிய செலாவணியை அதிக அளவு ஈட்டி தரும் முக்கிய நகரமாக திகழ்ந்த திருப்பூரின் தற்போதைய நிலைதான் இந்த காட்சிகள். பின்னலாடை உற்பத்தியில் தனக்கென தனி இடத்தை பெற்ற திருப்பூரில் 800க்கும் மேற்பட்ட ஆடை ஏற்றுமதி நிறுவனங்களும் 6000க்கும் மேற்பட்ட உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள், சிறு குறு பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்த ஆடை தயாரிப்பு பணியில் 500,000க்கும் அதிகமான பனியன் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்றனர். திருப்பூர் பனியன் ஏற்றுமதியின் மூலம் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்று தருகிறது. 10% பெரிய அளவிலான பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களும் 90% சிறு குறு மற்றும் பின்னலாடை நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. ஒரு பணியம் தயாரிக்க மூலப்பொருளான நூலில் தொடங்கி டையிங், கட்டிங் என 9 வகையான ப்ராசஸிங் தேவைப்படுகிறது. வங்கதேசம், சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இந்த பணிகள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் நடைபெறும். ஆனால் திருப்பூரை பொறுத்தவரை ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிறுவனத்தால் தனித்தனியாக செய்யப்படும் சிறப்புடையது. பின்னலாடை தொழிலில் உள்ள பெரு நிறுவனங்களுக்கான திட்டத்தை மட்டுமே மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கின்றன. சிறு குறு மற்றும் நடுத்தர பின்னலாடை தொழில் நிறுவனங்களை 2 அரசுகளுமே கண்டுகொள்வதில்லை. சிறு குறு மற்றும் நடுத்தர பின்னலாடை தொழில் நிறுவனங்களுக்கு போதிய ஆர்டர்கள் வராததால் வங்கிகளும் கடன் தர முன்வருவதில்லை. வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் சொத்தை விற்கும் நிலைக்கு திருப்பூரில் உள்ள சிறு குறு நடுத்தர பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ஆர்டர்கள் இல்லாததால் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பதுக்கி வைக்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க பஞ்சை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம நிறுத்தணும்னா இந்த பஞ்சை வந்து அத்தியாவசிய பட்டியலில் கொண்டு வரணும். அதே மாதிரி எக்ஸஸ் டூட்டி எடுத்துட்டாங்கன்னா பயர் சைடும் இந்தியா கார் கொடுக்குற கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. தொழில் தேவைக்கேற்ப வங்கிகள் கட்டுப்பாடுகளின்றி கடன் கொடுத்தால் இந்த சரிவில் மீண்டு வர வழி ஏற்படும் என சிறு குறு பணியன்னாடை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னலாடை தொழிலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாசம் ஒரு நாங்கள் செய்யறாரு குறைஞ்சிட்டே இருக்குது, டர்னோவர் குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. டர்னோவர் குறையில் எங்களுக்கு என்ன உற்பத்தி செலவு அதே செலவு எச்சுத்தாயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வங்கி கடன் வாங்கி இருக்கிறல அந்த இன்ட்ரெஸ்ட் குறைச்சி கொடுக்கணுங்க. இந்த டியூ கட்டுற வந்து கொஞ்சம் நாள் தள்ளி கொடுக்கணும். அது அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி கொடுத்தாங்கன்னா தச்சம் மீது வேலை கொஞ்சம் டெவலப் ஆக வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லாமல் கொடுத்தாலும் நம்ம சௌகரியமாக இருக்குங்க. 2 வருஷமாகவே பின்னலாடு தொழில் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக மத்திய கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட்டு பின்னலாடு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் இந்த தொழில் கொஞ்சம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. பின்னலாடை தொழிலாளர்கள் வேலை இல்லாத காரணத்தால் அன்றாட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாத பரிதாபகர நிலைக்கு ஆளாகியுள்ளனர். மின் கட்டண உயர்வு, வீட்டு வாடகை, மளிகை பொருட்களின் விலை ஏற்றம், காய்கறிகள் விலை ஏற்றம் என மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஒரு வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே வேலை இருப்பதால் போதுமான வருமானம் இன்றி தவிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் இல்லைங்க. துணிமணி எடுக்கிறதுக்கு நோபி நொடிக்கு எல்லாம் ஒன்றும் சிரமங்க. குழந்தைகள்லாம் வந்து துணிமணி எடுத்து கொடுக்கலீங்களா, ஓரியோட தகராறுதானுங்க. அதை சிரமப்படுத்துகிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து அதுக்கு பணம் கட்டணுங்க. அப்புறம் இந்தியாட்டை வந்து விலைவாசி எச்சாயிடுதுங்களா, போன வருஷமோட கம்மியாக இருந்தது. இனி தக்காளி விலை வாருங்க 150 ரூபா ஆகி போச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. 3 நாள் 4 நாள் தான் வேலைங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்குதுங்க. வீட்டு வாடகை கொடுக்கறது, கரண்ட் சார்ஜுமே அரிசி பண்ணிட்டாங்க. அரிசி வெறுப்பு, காய்கறி விலையெல்லாம் எச்சாயிடுதுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க. மூலப்பொருளான நூலின் நிலையற்ற தன்மை, ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரின் தாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் திருப்பூரில் பின்னலாடை வர்த்தகம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 40% சிறு குறு மற்றும் நடுத்தர பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மீதமுள்ள 60%-ம் 30% நிறுவனங்களே பின்னலாடை தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு வருகின்றன. வேலை நல்லா இருக்குது சார். இப்போ பார்த்தா ரொம்ப வேலை கம்மியாக இருக்கும். வாடகை கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும்.
நாலு நாள் மூணு நாள் வேலை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. கரண்ட் பில் பார்த்தா அதிகமாகிடுச்சு, அதிகமாக அதான் பிரச்சனையாக இருக்குது. வேலை நல்லா கொடுக்கணும். ஒளிவிழந்து காணப்படும் திருப்பூர் நகரம் மீண்டும் சுறுசுறுப்பான டாலர் தேசமாக எப்போது திரும்பும் என ஏற்றுமதியாளர்களும் பின்னலாடை தொழிலாளர்களும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர்.